ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்போதுமே கிறிஸ்மஸ்க்கு பூண்டி மாதா கோயிலுக்கு போவோம். அங்கே வந்து கிறிஸ்மஸ்க்காக குடில் வச்சுருப்பாங்க, அதை பார்க்குறதுக்காகவே வருஷம் வருஷம் போவோம். இந்த வருஷமும் போனோம். அந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாங்கள் ஈவினிங் 6:30க்கெலாம் கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போதுமே ஈவினிங் தான் போவோம், ஏன்னா வந்து நைட்டு அந்த குடியில் பார்க்குறப்ப நிறைய லைட்டிங்லாம் போட்டு நல்லாயிருக்கும். மார்னிங் அப்படி இருக்காது, அதனால் எப்போதுமே நாங்கள் நைட் தான் போவோம். நாங்கள் வில்லேஜில் இருக்கிறதுனால போகிற வழியெல்லாம் வய குளம் அது மாதிரி நிறைய இருக்கும். வியூ சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம காவேரி பாலத்தில் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், சன்செட் ஆகுறது சூப்பராக தெரியுது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம பூண்டி மாதா கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே போட் போட்டிருக்காங்க பாருங்கள். கல்லணைக்கு போகணுன்னா அப்படியே நேராக போகலாம், பூண்டிக்கு போகணுன்னா ரைட் சைட் போகணும். அங்கே போர்டு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ உள்ளார நம்ம நுழைஞ்சாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து குடில் வச்சுருந்தாங்க, அப்புறம் அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டி மாதா கோயிலுக்கு வந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளார போக ஆரம்பிச்சிட்டோம். லைட்லாம் போட்டு ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து ராபிட், அது மாதிரி நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இருக்கும். அது